சபரிமலையில் மகர ஜோதி தரிசனத்திற்கு பின்பும் ஞாயிறு விடுமுறை என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிகளவில் காணப்பட்டது. சபரிமலையில் மண்டல மற்றும் மகர் விளக்கு பூஜை காலங்களில் 20 லட்சத்திற்கும் அதிகமான ஐயப்ப பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து முடித்துள்ளனர். குறிப்பாக கடந்த ஜனவரி 14ஆம் தேதி சபரிமலையில் நடந்த மகர விளக்கு பூஜை மற்றும் மகர ஜோதி தரிசனத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்துள்ளனர். விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை சன்னிதானத்தில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அதிகளவில் காணப்பட்டது. அதிகாலை 3 மணிக்கு பள்ளி உணர்தலோடு 4 மணிக்கு நடை திறக்கப்படும் என்பதால் இரவிலிருந்தே நடைப்பந்தலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காக காத்திருந்தனர். அவர்களோடு அதிகாலையில் வந்து குவிந்த ஐயப்ப பக்தர்களும் சேர்ந்ததால் சபரிமலை சரண கோஷத்தில் திணறியது. இதனால் நடைப்பந்தலில் அதிகாலையிலிருந்தே பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் படிப்படியாக அனுப்பப்பட்டு தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. சபரிமலையில் தரிசனம் செய்ய நாள்தோறும் 60,000 பக்தர்கள் அனுமதிக்கப்படும் நிலையில் ஸ்பாட் புக்கிங் செய்யப்படுவதாலும் ஞாயிறு விடுமுறை நாள் என்பதாலும் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளதாக தேவசம்போர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.